गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சுல நம்ம வீடியோ பார்த்து இன்னைக்கு நம்ம ஒரு சமையான எடிட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம் அப்படி என்ன எடிட்டிங் வீடியோன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிருப்பேன் அதவளுக்கு இந்த வியூஸும் போல 10 வியூஸ் தான் போச்சு பட் வந்து எதுக்கு அப்லோட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் ஆகதான் பார்த்தேன் ஆகல சரி வாங்க நம்ம எடிட்டிங் குள்ள போயிரலாம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கைன்மஸ்ட்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் பெஸ்ட் சிந்தசிஸ்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் गाइस நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே வீடியோ குள்ள போயிரலாம் என் பேரு தான் வாசிப் வெல்கம் டு வாசிபீடியா ओके गाइस நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கைன் மஸ்டர் தான் ஓபன் பண்ணனும் அது ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க ஓபன் பண்ணி வச்சிட்டு கைன் மஸ்டர் ஓபன் பண்ணீங்கனா அது கொஞ்சமா லோட் ஆகும் லோட் ஆன அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி காட்டும் நீங்க கிரியேட் நவுன் கொடுத்து 1916 வந்து சைஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன வீடியோ கிரியேட் பண்றோம் அந்த பிக் வந்து போட்டுக்கோங்க நான் வந்து பக்ரீத்துக்காக நீ கிரியேட் பண்ணேன் அதனால இந்த பிக் இப்ப போடுறேன் அந்த பிக்கை வந்து ஜூம் பண்ணி அந்த ஈக்குவல் சிம்பல் போட்டு நீங்க கரெக்ட்டா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க जूम पड़ी अब पिक प्ले पड़ी पांग प्ले पड़ पाता अब नम्बर म्यूसिक फर्स्ट नम्बर सेट पड़ा एना म्यूसिक पाती ना वो आलरे डोट पड़ी वे प्ले ट्रैक और म्यूसिक अपीरेट ना यूस पड़े यूस पड़पी जूम पड़ूंगे जूम पड़े जूम पड़े अंदोड़ूरेशन वो कट पड़ो फर्स्ट इमेज ड्यूरेशन चलिए நீங்க மேலக்க அந்த சிசர் கட் பண்ணி இந்த மாதிரி சென்டர் थर्ड ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் எல்லா பிக்கையும் நீங்க ஆட் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பிக் டவுன் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் க்ரோம்ல போய் டவுன் பண்ணிட்டு அந்த பிட்டுக்கு கரெக்ட்டா இந்த கீழ இருக்கு பாத்தீங்களா அந்த கரெக்ட்டா அந்த பிட்டுக்கு ஸ்டேஜ்ல நீங்க வந்து கட் பண்ணனும் பாருங்க நான் கட் பண்ணி காட்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து கட் பண்ணிட்டேன் செகண்ட் இமேஜ் இந்த கரெக்ட்டா அந்த பிட்டுக்கு கரெக்ட்டா வந்து நான் கட் பண்றேன் அவ்வளவுதான் गाइस அதுக்கு அப்புறம் அந்த இமேஜ் நீங்க டெலீட் பண்ணிடலாம் அதுக்கு அப்புறம் அடுத்த பிட் கரெக்ட்டா நீங்க கட் பண்ணனும் அந்த மாதிரி ஃபுல்லா இந்த இருக்குற எல்லா இமேஜையும் நான் கட் பண்ணிறேன் உங்களுக்கு வந்து நான் 2x ல போட்டேன் உங்க டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தோட பிக்கும் கரெக்ட்டா அந்த பிட் கரெக்ட்டா நீங்க கட் பண்ணிட்டு கரெக்ட்டா கட் பண்ணிட்டு அந்த கரெக்ட்டா டியூரேஷன்ல நீங்க எல்லாமே வந்து டெலீட் பண்ணினோம் பாருங்க கரெக்ட்டா அந்த வந்து அந்த மியூசிக் கரெக்ட்டா நான் கட் பண்றேன் 2x போட்டுருந்தா உங்களுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணுறோம் பட் நீங்கள் வந்து பொறுமையாக ஜூம் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி அந்த பிக்கை டெலீட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நான் டெலீட் பண்ண அப்புறமா ஃபைனலில் வந்து அதை கட் பண்ணாலும் இருக்கிற எல்லாம் பிக்கை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்க டியூரேஷன் வந்து நான் ஆல்டர் பண்ணுறேன் கரெக்டாக அந்த செகண்ட்ஸ்க்கும் கரெக்டாக டியூரேஷன் ஆல்ட் பண்ணுறேன் அதனால் நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக டியூரேஷன் இது பண்ணி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் गाइस ஃபுல்லா நான் ஆல்டர் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்டர் பண்ண அப்புறம் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்றேன் இருங்க அவ்வளவுதான் गाइस உங்களுக்கு நான் ஃபுல்லா எடிட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஜூம் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் அந்த பிக்க கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து ரைட் கார்னர்ல அந்த செகண்ட் ஆப்ஷன் ஜூம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் சிம்பிள் போட்டு எவ்வளோ ஜூம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்க இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ஜூம் வைக்கணும் எல்லா பிக்குக்கும் இந்த மாதிரி இதே கரெக்டான ஜூம் வைக்கணும் பாருங்கள் இப்போ நான் வைக்கிறேன் இது நான் உங்களுக்காக 2x போட்டேன் உங்கள் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஸ்பீடாக தான் இருக்கும் ஓகே காய்ஸ் இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் ஆப் யூஸ் பண்ணுவோம் அதுதான் கடைசி ஃபைனல் ஸ்டெப்பாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த எடிட்டிங் கற்றுக்கலாம் இது வந்து நீங்கள் அந்த ஆக்ட்ரஸ் வச்சு பண்ணலாம் அவங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டேனாலும் இந்த மாதிரி இந்த டியூன் வச்சு பண்ணலாம் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ ஃபுல்லாக நான் ஜூம் பண்ணிட்டேன் அந்த லாஸ்ட் ஒரு 3 பிக் தான் இருக்குது ஓகே காய்ஸ் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம ஜூம் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ரெண்டே பிக் தான் இருக்குது ஃபுல்லாக ஜூம் பண்ணப்புறம் இந்த கிளிப்பில் நம்ம வந்து கிராஃபிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு அது வேற லெவலில் இருக்கும் அங்கே பார்த்துடலாம் அதுதான் ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் பிக்கு ஜூமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஓகேவா இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம் ஓகேவா அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் காய்ஸ் இப்போ வந்து நம்ம கால் மீ ரீஜன் ஒரு எஃபெக்ட் வந்து இந்த கிளிப்பில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் கிளிப் கிராஃபிக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கால் மீ ரீஜன் ஒரு எஃபெக்ட் நான் ஆட் பண்ணுறேன் இதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த செகண்ட் ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து உள்ளே போனோடனே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ நீ கால் மீ டிஜன் எல்லா எஃபெக்ட்டும் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன் 1, 2, 3 சொல்லி மாற்றி மாற்றி எஃபெக்ட் கொடுக்குறோம் அப்போ தான் பார்க்க சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் இந்த கிளிப்புக்கு எல்லா கிராஃபிக்ஸும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் போக போகிறோம்
அவ்வளோதான் கைஸ் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிட்டோம் கிளிப்பு கிராஃபிக்ஸு. இப்போ பார்க்க கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் எக்ஸ்ட்ராக் பண்ண அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் நான் லோகோ வந்து கீழே எடிட் பண்ணி வச்சுட்டேன், அதை வந்து லைட்டாக நான் ப்ளர் பண்ணியிருப்பேன். அது வந்து அவளைக்கும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சப்போஸ் லோகோ எடிட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சின்னதாக ஒரு வாட்டர் மார்க் மாதிரி கீழே வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் நம்மளோட வீடியோ ஃபுல்லாக ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் தேர்டாக இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலரிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணி அங்கே ஸ்பிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எஃபெக்ட் ஆட் கிளிக் பண்ணி கீழே பைண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் கொடுக்கணும். ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த சின்ன சின்னதாக அந்த லைட்னிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கா, அதே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இதோட லிங்க்கையும் அந்த சவுண்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணி சுருக்கிட்டே வந்துடுங்க நீங்கள் அங்கே. அவ்வளோதான் கைஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நான் வந்து 1080 பிரிண்டில் 30 ஃப்ரேம் ரேட்டில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த நம்ம எடிட் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், ஓகேவா? இப்போ அந்த வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் சப்போஸ் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் நீங்கள் போட்டுருங்க, ஓகேவா? வேறு என்ன வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த எடிட்டிங் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். லவ் யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.